ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி Part-2 வீடியோங்க. ப்ரீவியஸாக நம்மளோட கிரெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் இருக்கிற நார்த் ஃபேஸிங் வில்லாஸை Part-1 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Part-2 வீடியோ. இதில் நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க ரெடி டு ஆக்குப்பை வில்லாவை பார்க்க போகிறோம். Part-1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நம்மளோட அருமையான கிரெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க இடம் நம்மளோட கூடுவாஞ்சேரியிலங்க. கூடுவாஞ்சேரியில் ரொம்ப முக்கியமான லொக்கேஷனில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறதாங்க நம்ம ப்ராஜெக்ட்டு. ப்ராஜெக்ட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் Part-1 நம்ம சொல்லியிருந்தோம், ரெடி டு ஆக்குப்பையில் இருக்கிற 8 இண்டிவிஜுவல் ஹவுசஸ். ஃபஸ்ட் வீடியோ நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா 2 வீடுகள் வித்தாச்சுங்க, இப்போ 3 வீடு வித்தாச்சு, இன்னும் 5 வீடு தான் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 2 வீடும் நார்த் ஃபேஸிங்கில் 3 வீடும் மட்டும்தான் அங்கே இருக்குது. நம்மளோட ப்ராஜெக்டை பற்றி இன்னொரு கிளான் சொல்லிடுறேங்க. ஓவரால் 8000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 8 இண்டிவிஜுவல் ஹவுசஸ், பக்கா கிரெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க, வித் 0 மெயின்டெனன்ஸில். எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் போர் மோட்டர் வாட்டர் டேங்க் கொடுத்ததுனால 0 மெயின்டெனன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. எதுலேயுமே எங்கேயுமே ஷேரிங் இல்லை, எல்லாருமே தனித்தனி வீடுகள் தான் வாங்க போகிறீங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 4 வீடு, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 4 வீடு. நார்த் ஃபேஸிங்கில் இருக்க வீட்டோட வீடியோ ப்ரீவியஸாக நம்ம Part-1 பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது Part-2 ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க வீட்டை பார்த்தீங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆயாச்சுங்க, நம்ம கவர்டு கார் பார்க்கிங் தாண்டி வீட்டுக்குள்ளே ஹாலில் என்டர் ஆயாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்க ஹாலில், இந்த லொக்கேஷனில் சோஃபாக்கான ப்ரொவிஷன், அந்த ஆப்போசிட்டில் இருக்க கான்ட்ராஸ்டிங் வால் ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லையா, அங்கே டிவிக்கான பாயிண்ட்டுங்க. சோஃபா இங்கே போட்டு டிவிக்கான பாயிண்ட் அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா கச்சிதமாக இருக்கும். ரைட் சைடு வால்லையும் நீங்கள் அங்கே ரெண்டு சிங்கிள் செட்டு சோஃபா போட்டுக்கலாம். ஸோ இந்த வால்க்கு பேக் சைடில் சர்வீஸ் ஏரியா கிடைக்குங்க. இங்கே நீங்கள் இன்வெர்ட்டர் எதுனா பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல டீசெண்டான சைஸ் ஹாலுங்க. உங்களுக்கு ட்ரிப்பிள் பெட்ரூம் அப்படின்றதுனால கீழே ஒரு பெட்ரூம் வந்துடுங்க. ஏஜ்டு பீப்புளுக்கு கம்பல்சரி கீழே ஒரு பெட்ரூம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்மளோட இந்த கிரெட் கம்யூனிட்டியோட ப்ராஜெக்டோட பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 0 மெயின்டெனன்ஸுங்க. இங்கே இருக்க எல்லா கிரெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்லையுமே கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ், எதனா ஒரு 100 ருபீஸ் அதை வசூல் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ராஜெக்டில் 0 மெயின்டெனன்ஸுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட கிச்சன் ஏரியா. கிச்சன் நல்லா ஸ்கொயரான சூப்பரான சைஸுங்க, ஒரு பெட்ரூம் சைஸுக்கு இருக்கும் உங்களுக்கு. எல் சைஸில் கிச்சன் கிரானைட் இருக்கிறதுனால மிக்சி கிரைண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் கிடைக்கும். வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் பஞ்சமே இருக்காதுங்க. இப்போ நம்ம கிச்சனை விட்டு வெளியே வரும், கீழே இருக்க பெட்ரூமை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஆப்போசிட் வாலில் அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜை பிளான் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல சர்வீஸ் ஏரியா மாதிரி இருக்கனால இந்த இடத்துல டைனிங் டேபிள் பிளான் பண்ணிக்கிறது இன்னும் கச்சிதமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கீழே இருக்க ஒரு பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10x11ங்க, நல்ல டீசெண்டான சைஸில் இருக்குதுங்க. உங்களுக்கு அட்டாச் சிஸ்டமும் உள்ளே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாகி வந்துடும் உங்களுக்கு. பெட்ரூம் நல்ல டீசென்ட் சைஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு குயின் சைஸ் காட்டும் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க இடம் கரெக்டாக Guduvancheri ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷார்ப்பாக 1.5 kilometersங்க. நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க, ஜஸ்ட் 300 meters தான், நடந்து போயிட்டு வந்துடலாங்க. பக்கத்துலேயே கடை, நம்ம கிரெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு வெளியவே கடை. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, ஷாப், ஃபேன்சி ஸ்டோர்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, பேக்கரி எல்லாமே, ஈவன் ஒரு மளிகை கடை, ஹோல்சேல் கடை முதல் கொண்டு எல்லாமே நடந்து போகிற தூரத்தில் இருக்கிறதுங்க. ஸோ ரொம்ப மெயின் லொக்கேஷனில் இருக்கவங்க மாடியிலேருந்து பார்த்தா பஸ் ஸ்டாப் தெரியும்னு கூட தாராளமாக நீங்கள் வச்சுக்கிங்க, அவ்வளோ நியர்பை உங்களுக்கு பஸ் ஸ்டாப். இப்போ நம்ம கீழே இருக்க பெட்ரூம் உள்ள இருக்க அட்டாச் சிஸ்டம் பார்க்குறோம். ஸோ நம்மளோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 870 square feet வருவங்க. பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1270 square feet வருவங்க. பக்கா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான வீடு. ப்ராஜெக்டில் 4 நார்த் ஃபேஸிங், 4 ஈஸ்ட் ஃபேஸிங்க. இப்போது 2 ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டும்தான் இருக்குது, 2 ஆல்ரெடி சோல்டுங்க. ஸோ சீக்கிரம் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக இப்போ மேலே போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பிளான் பண்ணியிருக்கிறதுங்க. ஹேண்டில்ஸ் ஃபுல்லாகவே SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கிறது. கவனித்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும், குவாலிட்டியில் அவ்வளோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். நடுவில் இருக்கிற ராட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நெருங்க இருக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டில் கூட தைரியமாக நீங்கள் இருக்கலாம். சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 2 ராட்ஸ் தான் கொடுப்பாங்க, கேப்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மேலே வந்தாச்சு. இப்போது லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள பெட்ரூமில் போகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூமுங்க, செம்ம சைஸில் இருக்கும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் 10x13 சைஸு. உள்ளவே அட்டாச் ரெஸ்ட்ரூமும் இருக்குங்க உங்களுக்கு. பார்க்குறீங்க நீங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்க்கும் நடுவில் ஒரு பேசேஜ் மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஒரு பெட்ரூம்க்கும் இன்னொரு பெட்ரூம்க்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ரைவசியும் இருக்கும் உங்களுக்கு. பார்க்குறீங்க ஆக்சுவலாக இருக்கிற ஃபுல் ஸ்பேஸை, பெட்ரூமோட ஃபுல் ஸ்பேஸ் நீங்கள் பார்க்குறீங்க. லாஃப்ட் அண்ட் ஷெல்ஃப் டீஃபால்ட்டாகவே எல்லா பெட்ரூம்லேயும் வந்துடும் உங்களுக்கு.
மேலே இருக்கிற இந்த பெட்ரூமோட அட்டாச் சிஸ்டமும் நல்ல சைஸுங்க. வெஸ்டர்ன் கிளாஸை பிளான் பண்ணியிருக்கோம். என்ன பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் மாட்டிலெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குங்க. வித்தின் 1 வீக்கில் கீ ஹேண்ட் ஓவரு, அது மட்டும்தான் ஃபினிஷிங்கில் பெண்டிங் இருக்குது. ஸோ இன்னொரு பெட்ரூம்குள்ளே நம்ம என்ட்ராகி பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த பெட்ரூம்குள்ளே இருக்கிறதுல பால்கனியும் இருக்குதுங்க உங்களுக்கு. இதுவுமே நல்ல டீசன்ட் சைஸ் பெட்ரூம். இதுக்குள்ளேயும் அட்டாச் சிஸ்டம், 3 பெட்ரூம்க்கு உள்ளேயுமே அட்டாச் சிஸ்டம் வந்துடுங்க உங்களுக்கு. ஸோ பால்கனி வேறு லெவல் சைஸில் இருக்கும், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் ஏசிக்கான ப்ரொவிஷனும் டிஃபால்ட்டாக வந்துடுங்க. 2x2 வெர்டிஃபை டெயில்ஸ் தான். ஃபுல்லாகவே செங்கலால், ஆல் பிளாக் இல்லைங்க, ஃபுல்லாகவே செங்கலால் கட்டப்பட்ட பில்டிங் இது. இப்போ இந்த லொக்கேஷன்லாம் இந்த பட்ஜெட்டில் வீடுங்களே இல்லை, தாராளமாக நீங்கள் மார்க்கெட்டில் அலசி ஆராய்ஞ்சிட்டே வந்து பாருங்கள். பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இவ்வளோ பக்கத்தில் ஒரு 3BHKவை இந்த ப்ரைஸில் நம்மளை தவிர்த்து வேறு யாராலுமே மார்க்கெட்டில் கொடுக்க முடியாதுங்க. அவ்வளோ காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பால்கனியை பார்க்க போகிறோம். பாருங்கள் நீங்கள் ஆக்சுவல் பால்கனியோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x6 வருங்க. எக்ஸ்ட்ராடினரி சைஸு. ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பால்கனி உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. சும்மா நாங்களும் கொடுக்குறோன்ட்டு சும்மா 2x4 2x6 இல்லாமல் நல்ல சைஸ் பால்கனிங்க. ஈவினிங் டைம் இதோட அட்வான்டேஜ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மழை டைமில் துணி காய வைக்க இடம் இல்லாமல் அவசப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ப்ராஜெக்ட்டில் இருக்க கம்யூனிட்டி ரோடை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கம்யூனிட்டியில் இருக்க ரோடுங்க. 16 ft ரோடுங்க. எல்லா வெயிட்டுக்கும் செப்பரேட் கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும். ரோட்டில் ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் இறக்கி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டுருக்கு. 20-25 பேர் டெய்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் ஃப்ளெச்சாக வேலை போயிட்டுருக்குங்க. வித்தின் 1 வீக்கில் ஹேண்ட் ஓவர் கீ. ஸோ மாதக்கணக்கெலாம் ஆகவே ஆகாது, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு, பெண்டிங்னு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் ரெடி டு ஆக்குபைல இருக்கிறது டிடிசிபி அப்ரூவ்டுன்றதுனால எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் லோன் போய்க்கலாங்க. லோன் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ குடுவாஞ்சேரியில் ரொம்ப மெயின் ஏரியாவில் 3BHK பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ப்ராஜெக்டை விட ஆப்ஷனே மார்க்கெட்டில் வேறு எதுவும் இல்லைங்க. நம்மளோட பட்ஜெட்டில் வீட்டோட ப்ரைஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோங்க. டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். வரும்போது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். ப்ராஜெக்ட் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு கெரட் கம்யூனிட்டின்னு எடுத்தால் ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குங்க. கெரட் கம்யூனிட்டியில் சேஃப்டின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதெல்லாம் தாண்டி குழந்தைங்கள ஓடி ஆடி ஃப்ரீயாக விளையாட விடலாம். அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அடைச்சி வளர்த்தது எல்லாமே போதும். இப்போ எல்லாருமே மார்க்கெட்டில் நிறைய தேடிட்டு இருக்கிறது இது மாதிரியான சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கிற கெரட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான். அதுவும் நியர்பைலேயே வேணும், பட்ஜெட் கம்மியாக இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டில் வேறு ஆப்ஷன் இல்லவே இல்லை. இருக்கிற இந்த ரெண்டு வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.